Lanisi Max, this is Sinju. இப்ப பார்க்க போறது exercise 3.6 ல third sum. So first part பாருங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா p minus q the whole square minus 6 into p minus q minus 16 னு கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது, நார்மலா x square x னு கொடுக்கிறது, நமக்கு இங்க p minus q னு கொடுத்திருக்காங்க. So இதுல a-ன்றது இந்த square ஓட coefficient, அதாவது square p minus q இருக்கு இல்லையா, இதோட பக்கத்தில் இருக்க நம்பர் எதுவுமே இல்லைனா 1 எடுத்துக்கணும். பின்றது பி மைனஸ் கியூட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 6, சின்றது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 16. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட்ன்றது ஃபார்முலா ஏ இன்டூ சி. ஸோ 1 இன்டூ மைனஸ் 16 மைனஸ் 16. அதே மாதிரி சம் கண்டுபிடிக்கணும். சம்ன்றது பியோட வேல்யூ. ஸோ பியோட வேல்யூ நமக்கு இங்கே மைனஸ் 6. ஸோ ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு, மைனஸ் 16 இல்லையா. அப்போது ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 16 வரணும். சம்ன்றது மைனஸ் 6 இல்லையா, அப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 6 வரும். ஸோ சிம்பிள் வேல்யூ என்னென்னா 8 2 2. 8 2 சார் 6, ஒரு மைனஸ் தேவை இல்லையா. ஸோ மைனஸை நான் இங்கே போடுறேன் பாருங்கள். 8 2 சார் 16, ஒரு மைனஸ் இருக்கனால வந்துடும். இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன். ஸோ நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு 6 வரும். பிக் நம்பர் சைன் போடும்போது நமக்கு மைனஸ் வந்துடும். ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. இது நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய செக் பண்ணும், எப்படின்னா 4 இன்ட்டு 4 வருமா, 4 இன்ட்டு 4 இல்லைனா இப்போ 1 இன்ட்டு 16 இந்த மாதிரிலாம். இப்போ 4 4 சார் 16 வரும். ஆனால் இது ரெண்டு இந்த 4 ஃபோரை ஆட் பண்ணாலும் நமக்கு 6 வராது, மைனஸ் பண்ணாலும் 6 வராது. ஸோ இது கேன்சல். 1 இன்ட்டு 16 அதே மாதிரி தான், இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 6 வராது, மைனஸ் பண்ணாலும் நமக்கு 6 வராது. ஸோ இது கேன்சல். 8 2 போடும்போது தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி இருக்க பாசிபிலிட்டிஸ்லாம் வச்சு செக் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்பருக்கு இந்த மாதிரி செக் பண்ணுங்கள், வந்துடுச்சு அப்படின்னா சைனுக்கு செக் பண்ணுங்கள். அதாவது இங்கே மைனஸ் போடணுமா, இங்கே மைனஸ் போடணுமா, அந்த மாதிரி. சப்போஸ் இங்கே மைனஸ் போட்டிருந்தா 8 மைனஸ் 2 எனக்கு 6 தான் வந்திருக்குமே தவிர இந்த மைனஸ் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வேல்யூஸ் கிடச்சிருச்சு இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே எழுதணும், பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். மைனஸ் 6 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. இதை இதுக்கு பதிலாக இந்த ரெண்டு வேல்யூ எழுதணும், அதாவது மைனஸ் 8 பி மைனஸ் கியூ, அடுத்தது ப்ளஸ் 2 பி மைனஸ் கியூ அப்படின்னு. இந்த மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்தோம். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் 16 இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நான் ஒரு பி மைனஸ் கியூவை மட்டும் வெளியில் காமனாக எடுக்கிறேன். சப்போஸ் இந்த பி மைனஸ் கியூபெல்லாம் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இதுவும் ஈஸி தான். ஸோ பி மைனஸ் கியூ வெளில காமனாக போயிடுச்சுன்னா இன்னொரு பி மைனஸ் கியூ அப்படியே இருக்கும் இல்லையா. அடுத்தது இந்த பி மைனஸ் கியூ வெளில காமனாக போயிடுச்சு, அப்போ பேலன்ஸ் நமக்கு இங்கே மைனஸ் 8 மட்டும்தான் இருக்குது. இங்கே அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் ஒரு 2 மட்டும் வெளில காமனாக எடுக்கிறேன். ஸோ 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், பி மைனஸ் கியூ பேலன்ஸ் இருக்கும். இந்த மைனஸ் இதுலேருந்து 2 வெளில காமனாக போயிடுச்சுன்னா இந்த 16 2 இன்ட்டு 8 எழுதலாமா, 2 8 சார் தானே 16. ஸோ 2 வெளில காமனாக போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 8 மட்டும் இருக்கும். ஸோ பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே ரெண்டு சேமாக வந்துடுச்சா, இந்த மாதிரி சேமாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சம் கரெக்ட் இல்லைன்னா தப்பு. ஸோ இந்த சேமாக இருக்கிற வேல்யூவை நம்ம இந்த மாதிரி வெளியில் காமனாக எடுத்துடலாம். ஸோ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, பி மைனஸ் கியூ இருக்குது, இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பாருங்கள், இதுலேயே அந்த மாதிரி தான். ஏன்றது இந்த ஸ்கொயர் எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் 1, பீன்றது இந்த எம்மோட கோஎஃபிஷியன் 2, சீன்றது இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது கான்ஸ்டன்ட் டேம்னு வச்சுக்கலாமே. ஸோ மைனஸ் 24. இதை நான் எம் ஸ்கொயரை மெயினாக வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு என் ஸ்கொயரை வச்சு மெயினாக எடுக்கணும்னா அப்படியும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போது ப்ராடக்ட் எடுப்போம். ப்ராடக்ட்ன்றது ஏ இன்ட்டு சி. அப்போது 1 இன்ட்டு மைனஸ் 24 மைனஸ் 24. சம்ன்றது பியை மட்டும் எடுப்போம், இட்ஸ் 2. அப்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் 24 வரணும். அதுவே இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 2 வரணும். ஸோ வாட் ஆர் த நம்பர்ஸ், இப்போது நமக்கு நிறைய நம்பர்ஸ் வரும், 12 இன்ட்டு 2, அடுத்தது 6 இன்ட்டு 4, 1 இன்ட்டு 24, இந்த மாதிரி. இப்போ இதை ஆட் பண்ணால் 14 வரும், இந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணால் 10 வரும், 2 வராது. ஸோ இது கேன்சல். இது ஆட் பண்ணால் 10 வரும், மைனஸ் பண்ணால் நமக்கு 2 வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா 6 4 தான் நம்பர், எங்கே மைனஸ் போடணும். ஸோ இங்கே தான் மைனஸ் வரும் பாருங்கள், 6 மைனஸ் 4 2. இதை மல்டிப்ளை பண்ணால் 24, ஒரு மைனஸ் இருக்கனால அப்படியே வந்துடும். ஸோ இதை அப்படியே எழுதலாம், எம் ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஸ்பிளிட் பண்ணலாம், இந்த 2mn-ஐ இப்படி ஸ்பிளிட் பண்ண போகிறோம், 6mn-4mn. அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் 24n². இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நான் ஒரு எம்மை மட்டும் வெளில காமனாக எடுக்கிறேன். எடுத்துட்டால் இங்கே பேலன்ஸ் ஒரு எம் மட்டும் இருக்கும், இங்கே ப்ளஸ் எம் போயிடுச்சுன்னா 6n மீதி இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் மைனஸ் 4-ஐ வெளில காமனாக எடுக்கலாம். ஸோ மைனஸ் 4 வெளில போயிடுச்சுன்னா இங்கே
மைனஸ் ஃபோரும் ஒரு எண்ணையும் கூட காமனாக எடுக்கிறேன். ஸோ மைனஸ் ஃபோரும் போயிடுச்சு, எண்ணும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எம் மட்டும் இருக்கும். மைனஸ் வெளில காமனாக போயிடுச்சு, ஸோ ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஃபோர் வெளில போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம ஃபோர் இன்டூ சிக்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ ஃபோர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் சிக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா. சிக்ஸ் என் ஸ்கொயரில் ஒரு எண் வெளில போயிடுச்சு, அப்போ மீதி இன்னொரு எண் இருக்கும். பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே சேமாக இருக்கா, ஸோ அதை இப்போ காமனாக எடுக்கலாம். ஸோ காமனாக எடுத்துட்டால் பேலன்ஸ் இங்கே எம் மட்டும் இருக்கும், இங்கே மைனஸ் ஃபோர் என் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே, இதில் இப்போ ஏபிசி எழுதிடலாம். ஸோ ஏன்றது இந்த ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், நமக்கு ரூட் ஃபைவ். பீன்றது ஏயோட கோஎஃபிஷியன்ட், இட்ஸ் டூ. சீன்றது கான்ஸ்டன்ட்டம், மைனஸ் த்ரீ ரூட் ஃபைவ் இருக்கு இல்லையா. இப்போ ப்ராடக்ட் எடுப்போம். ப்ராடக்ட்ன்றது ஏ இன்டூ சி. ஸோ ஏ இன்டூ சீன்றப்ப நமக்கு மைனஸ் த்ரீ இருக்குது. ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் சேர்ந்தால் சிங்கிள் ஃபைவ் ஆகிடும். எப்படின்னா நார்மலாகவே அப்படி தான் நமக்கு. இப்போ ரூட் ஃபைவ் இன்டூ ரூட் ஃபைவ்னு இருக்குது இல்லையா. ஸோ இதை ரூட் ஆஃப் ஃபைவ் இன்டூ ஃபைவ்னு எழுதுவோம். ஸோ ரூட் ஆஃப் ஃபைவ் இன்டூ ஃபைவை ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதுவோம். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு ஃபைன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கிடையாது ரூட் டூ இன், அதாவது இப்போ ரூட் டூ இன்டூ ரூட் டூனா சிங்கிள் டூ ஆகிடும். ரூட் த்ரீ இன்டூ ரூட் த்ரீனா சிங்கிள் த்ரீ ஆகிடும். அதேமாதிரி ரூட் ஃபைவ் இன்டூ ரூட் ஃபைவ் பண்ணுறோம்னா சிங்கிள் ஃபைவ் ஆயிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் த்ரீ அப்படியே போட்டாச்சு, ரூட் ஃபைவ் இன்டூ ரூட் ஃபைவ் நமக்கு சிங்கிள் ஃபைவ் ஆகிடும். ஸோ மைனஸ் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன். ஸோ சம் வேணும் இல்லையா, சம்முன்றது பி தான். ஸோ பியோட வேல்யூ என்ன நமக்கு இங்கே டூ. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் ஃபிஃப்டீன் வரணும், ஆட் பண்ணால் டூ வரணும். ஸோ என்ன என்ன ரெண்டு நம்பராக இருக்கும், ஃபைவும் த்ரீயும் தான் இல்லையா. ஸோ ஃபைவும் த்ரீயும் எங்கே மைனஸ் வரும், இங்கே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ வரும், ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன், மைனஸ் இருக்கிறனால அப்படி வந்துடும். ஓகே, இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, ரூட் ஃபைவ் ஏ ஸ்கொயர் இருக்குது. இந்த மிடில் டேர்முக்கு பதிலாக இதை எழுதணும் இல்லையா, ப்ளஸ் ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ ஏன்ட்டு. அடுத்தது பேலன்ஸ் மைனஸ் த்ரீ ரூட் ஃபைவ் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு டேர்மில் இருந்தோம் நான் எதை வெளில காமனாக எடுக்கலாம், ஒரு ரூட் ஃபைவ் வெளில காமனாக எடுக்கலாமா. ஓகே, ரூட் ஃபைவும் ஒரு ஏயும் கூட காமனாக எடுக்கிறேன். ஸோ ரூட் ஃபைவ் போயிடுச்சு, ஏ போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே ஏ மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ப்ளஸ் இங்கே இந்த ஃபைவ் வந்துட்டு நம்ம ரூட் ஃபைவ் இன்டூ ரூட் ஃபைவ்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ரூட் ஃபைவ் வெளில போயிடுச்சு, அப்போ பேலன்ஸ் இன்னொரு ரூட் ஃபைவ் உள்ளே தான் இருக்கும். ஏ வெளில காமனாக போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மில் இருந்தோம் அதேமாதிரி இப்போ வெளில காமனாக எடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் ஒரு மைனஸை வெளில காமனாக எடுக்கிறேன், த்ரீயவும் வெளில காமனாக எடுக்கிறேன். மைனஸ் த்ரீ வெளில போயிடுச்சுன்னா இங்கே ஏ மட்டும்தான் இருக்கும். இங்கே மைனஸ் த்ரீ வெளில காமனாக போயிடுச்சுன்னா ப்ளஸ் ரூட் ஃபைவ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே சேம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் இந்த ஏ ப்ளஸ் ரூட் ஃபைவ் வெளில காமனாக எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டால் பேலன்ஸ் இங்கே ரூட் ஃபைவ் ஏ இருக்கும், இங்கே மைனஸ் த்ரீ இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இதில் படித்தது நீங்கள் ஒரே கான்செப்ட் தான், ரெண்டு ரூட்டை இப்போ ரூட் ஃபைவ் இன்டூ ரூட் ஃபைவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் ஃபைவ் ஆகிடும். ஓகே, இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏன்றது நம்ம இந்த ஏ பவர் ஃபோரோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கலாம், ஒன். பீன்றது மிடில் டேர்ம், ஸோ மைனஸ் த்ரீ. சீன்றது கான்ஸ்டன்ட் டூ. இப்போ ப்ராடக்ட் எப்படி எடுப்போம், ஏ இன்டூ சி, அப்போ ஒன் டூ இஸ் டூ. சம் எப்படி எழுதுவோம், பி மட்டும், ஸோ மைனஸ் த்ரீ. இப்போ மல்டிப்ளை பண்ணால் டூ வரணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ வரணும். ஸோ மைனஸ் ஒன்று மைனஸ் டூ போடலாமா, ஒன் டூ இஸ் டூ, மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே சேம் சைனால் நம்பர் ஆட் பண்ணிட்டு அதே சைனை போடும்போது நமக்கு மைனஸ் த்ரீ வந்துடும். ஓகே, இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஏ பவர் ஃபோர். இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறது மைனஸ் ஒன் ஏ மைனஸ் டூ ஏ, பேலன்ஸ் இருக்கிற இந்த ப்ளஸ் டூவையும் போட்டுக்கலாம். இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நான் ஒரு ஏவை வெளியில் காமனாக எடுக்கிறேன். ஸோ ஏ வெளில காமனாக எடுத்துட்டால் சாரி இதில் ஸ்கொயர் வரும், அதாவது இந்த டேர்மை தானே ஸ்ப்ளிட் பண்ணுறோம், இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இந்த நம்பரை போட்டு இங்கே என்ன எக்ஸ் இருந்தால் எக்ஸ், ஒய் இருந்தால் ஒய், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கனால அந்த ஏ ஸ்கொயரை அப்படியே போட்டாச்சு. ஸோ நான் இப்போ ஏ ஸ்கொயரை வெளியில் காமனாக எடுக்கிறேன். ஸோ எடுத்தால் இங்கே பேலன்ஸ் ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் ஏ ஸ்கொயர் வெளில போயிடுச்சு, அப்போ ஒன் மட்டும்தான் இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் ஒரு மைனஸ் டூவை நான் வெளில காமனாக எடுக்கிறேன். ஸோ டூ போயிடுச்சுன்னா என்னாகும், இங்கே பேலன்ஸ் ஏ ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் வெளில காமனாக போயிடுச்சு, அப்போ இந்த டேர்மும் மைனஸ் ஆகிடும். டூ வெளில காமனாக போயிடுச்சு, ஸோ ஒன் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இது கரெக்டாக அப்படின்னு பார்க்கணுன்னா இதை அகெயின் உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் டூ இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர், இங்கே பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒன் இன்டூ டூ டூ வரும். இப்போ பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே சேமாக இருக்கா, ஸோ அந்த வேல்யூ இந்த மாதிரி காமனாக எடுத்தால் பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும், இங்கே மைனஸ் டூ இருக்கும். இதில் இன்னொன்று, இது இப்போ பார்க்குறதுக்கு நான் இதை என்ன பண்ணுறேன்னா இந்த ஒன் இருக்கு இல்லையா, இதை ஒன் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். ஒன் ஸ்கொயர்னாலும் ஒன் தானே,
ஸோ இது இப்போ எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்படி மாற்றும்போது ஏயோட வேல்யூ ஏயை தான், பியோட வேல்யூ நமக்கு இங்கே ஒன். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம் இவ்வளோத்துக்கு பதிலாக அந்த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி, அப்போ ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் பி, அப்போ ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படி எழுதிக்கிறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ. ஸோ அவ்வளோதான் இந்த பார்ட். இனி நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, இதுதான் கொஷின். ஸோ இதில் இப்போ ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாமா? எல்லாத்துலேயுமே எம் இருக்குது, அப்போது ஒரு எம்மை நான் வெளில காமனாக எடுக்கிறேன். ஸோ இடத்துல பேலன்சிங் என்ன இருக்கும்? எயிட் எம் ஸ்கொயர் மைனஸ் டூ, ஒரு எம் போயிடுச்சு, அப்போ டூ எம்என் மைனஸ் இந்த எம் போயிடுச்சு, அப்போ ஃபிஃப்டீன் என் ஸ்கொயர் தான் இருக்கும். ஓகே, இப்போது இதில் ஏயோட வேல்யூ நான் எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் எயிட்டின்னு எடுத்துக்கிறேன், பீன்றது மிடில் டேர்ம் மைனஸ் டூ, சீன்றது லாஸ்ட்டாக இருக்கிற கான்ஸ்டன்ட் மைனஸ் ஃபிஃப்டீன். ஓகே, இப்போ ப்ராடக்ட் அப்படின்றப்ப ஏ இன்டூ சி தான் எடுப்போம். ஸோ எயிட் இன்ட்டு மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு எயிட் போட்டால் நமக்கு ஒன் டுவெண்ட்டி வருது இல்லையா? ஸோ ஒன் டுவெண்ட்டி. அடுத்தது சம்முன்றது பி மட்டும்தான் எடுப்போம், ஸோ இட்ஸ் மைனஸ் டூ. இப்போது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் ஒன் டுவெண்ட்டி வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் டூ வரணும். ஸோ பார்த்தாலே தெரிது டென்னும் டுவெல்வும் தான். ஸோ டென் இன்ட்டு டுவெல் நமக்கு ஒன் டுவெண்ட்டி வந்துடும். ஸோ மைனஸ் எங்கே வரும் அப்படின்னா பிக் நம்பருக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா பாருங்கள் இதை ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டா டூ வரும், பிக் நம்பர் சைன் இஸ் மைனஸ். ஸோ பிக் நம்பர் சைன் பிக் நம்பர் இருக்கிறதுக்காக மைனஸ் போட்டுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் டுவெண்ட்டி வந்துடும். இதே நீ பாருங்கள் வெளியில் இருக்கிற எம் அப்படியே இருக்கட்டும், உள்ளாடி எயிட் எம் ஸ்கொயர். இந்த மிடில் டேர்மை தானே ஸ்பிளிட் பண்ணோம், எம் என் இருக்குது, அப்போ ப்ளஸ் டென் எம்என் மைனஸ் டுவெல் எம்என் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் ஃபிஃப்டீன் என் ஸ்கொயர். இப்போது எம் இன்ட்டு இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தோ நான் ஒரு டூவை வெளில காமனாக எடுக்கிறேன். ஸோ இங்கே ஃபோர் பேலன்ஸ் இருக்கும், டூ எம்ஏ வெளில நான் காமனாக எடுக்கலாம். ஸோ டூ எம் வெளில காமன் எடுத்துகிற பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஸோ இங்கே டூ ஃபோர் சார் தான் எயிட்டுன்னு, டூ வெளில காமனாக போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஃபோர் இருக்கும், ஒரு எம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இன்னொரு எம் உள்ளே தான் இருக்கும். இந்த அதே மாதிரி டூ ஃபைவ் சார் தான் டென், அப்போ டூ வெளில காமனாக போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஃபைவ் இருக்கும், ப்ளஸ் ஃபைவ் ஒரு எம் வெளில காமனாக போயிடுச்சு, அப்போ பேலன்ஸ் என் மட்டும்தான் இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேயும் அதே மாதிரி நான் ஒரு மைனஸ் த்ரீயை வெளில காமனாக எடுக்கிறேன், மைனஸ் த்ரீ என்னையும் வெளில காமனாக எடுக்கிறேன். ஸோ என்ன இருக்கும் பாருங்கள், மைனஸ் வெளில போயிடுச்சு, இதை த்ரீ ஃபோர் சார் தான் டுவெல்வ்னும். ஸோ த்ரீ வெளில போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஃபோர் இருக்கும், என் வெளில போயிடுச்சு ஸோ எம் மட்டும் இருக்கும், மைனஸ் வெளில காமனாக போயிடுச்சு ஸோ இது ப்ளஸ் ஆகிடும். இதில் நான் த்ரீயை வெளில காமனாக எடுத்துட்டேன் இல்லையா, அப்போ இது வந்துட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் தானே ஃபிஃப்டீன். ஸோ த்ரீ வெளில காமனாக போயிடுச்சுன்னா ஃபைவ் இருக்கும், ஒரு எண் வெளில போயிடுச்சு ஸோ இன்னொரு எண் உள்ளே இருக்கும். பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது சேமாக இருக்கா? ஸோ அந்த வெளியில் இருக்கிற எம் இன்ட்டு இந்த ரெண்டு டேர்மே நான் வெளில காமனாக எடுக்கிறேன், ஃபோர் எம் ப்ளஸ் ஃபைவ் என். ஸோ காமனாக எடுத்துட்டால் பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? டூ எம் இருக்குது, இங்கே மைனஸ் த்ரீ என் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இதுதான் லாஸ்ட் பார்ட். இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், இது ஃபார்முலா அப்படி நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இப்போது ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை நான் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஏன்னா ஒன்றுக்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒன் தான், எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர். ப்ளஸ் இதே அதேமாதிரி ஒன் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் ஒன்றுக்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒன், ஒய்க்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒய் ஸ்கொயர். ஸோ இது இப்போ பார்க்குறதுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அடுத்தது என்ன இருக்குது? டூ டிவைடட் பை எக்ஸ் ஒய்னு இருக்குது, ப்ளஸ் டூ ஏபி இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ நம்ம இதுக்கு ஃபார்முலா சிம்பிளாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, இதை அகெயின் நம்ம கிளியராக எழுதிக்கலாம். எப்படின்னா ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதை கரெக்டாக டூ ஏபின்னு கரெக்டாக காமிக்கலாம். இதில் ஏயோட வேல்யூ என்ன நமக்கு? ஒன் பை எக்ஸ் இல்லையா? ஏ ஸ்கொயரோட இதாவது இந்த ஸ்கொயரை ஸ்கொயரையும் தூக்கிட்டு பாருங்கள், ஏயோட வேல்யூ ஒன் பை எக்ஸ், பியோட வேல்யூ நமக்கு ஒன் பை ஒய்ன்னு கிடைக்கிது. ஃபார்முலா படி பாருங்கள், டூ இன்ட்டு ஏ, ஏயோட வேல்யூ நமக்கு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு பி, பியோட வேல்யூ ஒன் பை ஒய், கரெக்டாக வந்திருக்கா? பாருங்கள் இதை இப்போ மல்டிப்ளை பண்ணால் மேலே ஒன் டூ இஸ் டூ, டூ இன்ட்டு ஒன் டூ தான் வரும், கீழே எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக டூ ஏபி அப்படின்னு எழுதியிருக்கோம். சிம்பிளாக இப்போ இந்த ஃபார்முலா படி எழுதிடலாம், ஏ ப்ளஸ் பி, ஏயோட வேல்யூ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ ஒன் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான். சப்போஸ் அதாவது இது வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி போடணுன்னாலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஈஸியாக ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ஃபார்முலாவில் இந்த மாதிரி அப்ளை ஆகும்னா ஈஸியாக நீங்கள் ஃபார்முலா படியே எழுதிக்கலாம். ஸோ தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.